படித்ததில் பிடித்தது. படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது மரியாதை ராமனுடைய ஒரு குட்டி கதை. வாங்க கதை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? ஒரு ஊரில் மரியாதை ராமன்னு ஒரு தலைவர் இருந்தாராம். அவர்கிட்ட வர்ற எல்லா கேஸ்க்கும் சிறப்பாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாராம். சிறந்த முறையிலே வாழ்ந்துட்டு வந்தாராம். அப்படி அவர் வாழ்ந்துட்டு வரக்குள்ள அவர்கிட்ட ஒரு கேஸ் வருதான். அது யாரோடதுன்னா ஒரு வணிகருடையதும் ஒரு உழவருடையதும். அது என்ன கேஸ்னா, வணிகருடைய யானை உழவர்கிட்ட கொடுத்து இறந்துருச்சான். வணிகரும் உழவரும் ஃப்ரெண்டாம். அவங்க ஒரு நாள் உழவரோட வீட்டில் கல்யாணம்ன்றதுனால வணிகர் அவர் வச்சுருந்த யானையை ஊர்வலத்துக்காக கொடுத்துருக்காரு. அப்படி கொண்டு போன யானை ஊர்வல நடுவில் திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிருச்சான். உழவர் அந்த யானைக்கு பதிலாக இன்னொரு யானை வாங்கி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு வணிகர்கிட்ட. இல்லை காசாவது கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதை எதையுமே ஒத்துக்காத வணிகர், எனக்கு அதே யானை தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாராம். அதனால தான் இந்த கேஸ் மரியாதை ராமன் கிட்ட வந்திருக்கு. உழவர் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஐயான்னு சொல்லி மரியாதை ராமன் கிட்ட முறையிட்டிருக்காரு. மரியாதை ராமன் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு ரெண்டு பேரையும் சொல்லி அனுப்பிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரோட வேலையால் ஒருத்தவரை அனுப்பி உழவரை போய் கூட்டு வர சொல்லியிருக்கார். உழவர் என்னன்னு புரியாமல் மரியாதை ராமனை பார்க்க வந்திருக்காரு. மரியாதை ராமன் அவர்கிட்ட ஒரு குட்டி ஐடியாவை சொல்லி அனுப்பிவிட்டார் வீட்டுக்கு. அதன்படி செயல்பட தொடங்கினார் உழவர். மறுநாள் உழவர் வணிகரை அவர் வீட்டுக்கு வர சொல்கிறார். வணிகரும் வந்தார். அதுக்கு முன்னாடி உழவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு வாசல் கதவை சும்மா சாத்தி வச்சுட்டு எல்லாரையும் வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த வாசல் கதவு உள்பக்கமாக பழைய பானைகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டாரு. இது தெரியாத வணிகர் வேகமாக வந்து யாரும் இல்லைன்னதும் கதவை திறந்து பார்த்துருக்காரு. அந்த பானையெல்லாம் கீழே வேந்து உடஞ்சி போயிருச்சு. உடனே உழவர், இப்படி பண்ணிட்டீங்களே, என் பானையெல்லாம் உடச்சிட்டிங்களே, என் பழைய பானையெல்லாம் உடச்சிட்டிங்களேன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். உடனே வணிகர், இந்த பானைக்கு பதில் உங்களுக்கு நான் புது பானையே வாங்கி தந்துடுறேன், இல்லைனா இந்த பானைக்குரிய காசை நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறார். திரும்ப திரும்ப அதையே வணிகர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். உழவர் அதை எதையுமே காதில் வாங்கிக்காமல் என் பழைய பானை தான் வேணும், பழைய பானை தான் வேணும்னு அடம் பிடிக்க தொடங்கிட்டார். வேறு வழி இல்லாமல் வணிகர் இப்போ மரியாதை ராமன் கிட்ட போகிறார். ரெண்டு பேரும் மரியாதை ராமன் கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க. மரியாதை ராமன் கொடுத்த ஐடியாவே அதுதாங்க. அதை கேட்டதும் மரியாதை ராமனுக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. அப்போ சரி, அந்த பானைக்கு பதில் உன் யானை சரியாக போயிடுச்சு, இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டார். மரியாதை ராமன் எவ்வளோ ஐடியாக்கா இருப்பாருங்க. தந்திரமாக வணிகரை பழைய பானையை உடைக்க வச்சு அவர் பண்ண தப்பை அவருக்கு உணர்த்தியிருக்கிறார் மரியாதை ராமன். இந்த வணிகர் மாதிரி நம்ம கூடயும் நிறைய பேர் இருக்காங்கங்க. தான் பிடிச்ச முசலுக்கு மூணு கால்னு சொல்கிறவங்கள அவங்களோடவும் நம்ம பயணம் பண்ணி தான் ஆகணும். மரியாதை ராமன் மாதிரி அவங்களையும் சமாளித்து தான் வாழ பழகணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.